வணக்கம் மக்களே, உங்கள் சிறுதுறை மீனவன். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விசை படகு தான் பார்த்துட்ருக்கோம். விசை படகுல நம்மளுக்கு பார்வகைய மீன்கள் அதிகமாக கிடச்சிருந்துச்சி. என்ன மீன் பார்த்தீங்கன்னா, நூலணி மீன் சொல்லுவோம். அந்த நூலணி மீன் எங்களுக்கு அதிகமாக கிடச்சிருந்துச்சி. அதை உங்கள்கிட்ட நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சி. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அந்த மீன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மீன்கள்லாம் எப்படி வந்திருக்கு, எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக இப்போ வந்து அந்த ட்ரம்மெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த மீன்கள் எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன மீன்லாம் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மீன்கள் வந்து ட்ரம் எடுக்கக்குள்ள வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோவை எடுத்தாந்து கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நூலணி மீன் சொல்லுவோம், அதாவது பார் நூலணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னி மீன், அப்புறம் வந்து வெள்ளக்கலவா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மீனும் கிடச்சிருந்துச்சி. இது வந்து பார்வகை மீன்கள். இது வந்து அதிகமாக கிடச்சிச்சின்னா ஒரே மீனாக தான் கிடைக்கும். கம்மியாலாம் வந்து எல்லா மீனும் கலந்தெல்லாம் கிடைக்காது. இந்த மீன்கள் கிடைக்கிறப்ப இந்த பன்னியை தூக்கி போகிறாங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட 7 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பன்னி மீன்கள் கிடச்சிருந்துச்சி. இந்த மீன் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்துட்டே இருந்தாக்கா அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் மீனெல்லாம் எடுத்து எடுத்து அடிக்கி போட்டுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ ஒரு 600 கிலோ அளவுக்கு மீன்கள் வந்து கிடச்சிருந்துச்சி. எல்லாமே பார்த்தீங்கன்னா நூலணி மீன் தான். உங்கள் ஏரியாவில் இந்த மீனை என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வந்து இது வந்து நாங்கள் நூலணின்னு சொல்லுவோம். அந்த மீன் கூட நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிறது உங்களுக்கு அழகாக தெரியும். கிட்டத்தட்ட கொஞ்சமாக தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் மறுபடியும் இன்னொரு கப்பி அடித்து அப்புறம் கொட்டின பிறகு பார்த்திங்கன்னா போட்டு ஃபுல்லாக மீன் கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு டன் அளவு மீன் எங்களுக்கு அந்த மீன் கிடச்சிருந்துச்சி. எல்லாமே ஒரே மீனாக இருந்துச்சு. திருப்பி வலை வச்சுட்டு வராங்க, உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும், தெப்பம் கடலில் மிளக்கிறது அழகாக தெரியும். மறுபடியுமே வலை வச்சு இந்த மாதிரியே மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் சரியாக அந்த வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸால் எடுக்க முடியல, இல்லைனா இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இதோட ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுதுரு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க.